நாடாளுமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. திமுக, அதிமுக, பாஜக மற்றும் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிலவுகிறது. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள 40 இடங்களிலும் கொடி நாட்ட வேண்டுமென ஆளும் கட்சி, எதிர்கட்சி என அரசியல் கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. கட்சிகளின் அனல் வீசும் பிரச்சாரத்தால் தமிழகத்தில் அரசியல் களம் இன்னும் தகிக்க ஆரம்பித்துள்ளது. இந்த ஓட்டு வேட்டையில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நட்சத்திர பேச்சாளர்கள் களமிறங்க தொடங்கியுள்ளனர். இதற்கு தேர்தல் ஆணையமும் பச்சை கொடியை காட்டியுள்ளது. வரும் தேர்தலில் பிரச்சாரம் செய்ய உள்ள நட்சத்திர பேச்சாளர்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் JP நட்டா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்ட 40 நிர்வாகிகளின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எத்தனை நட்சத்திர பேச்சாளர்களை பயன்படுத்தலாம் என்பது குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திமுக, அதிமுக மற்றும் தேமுதிக சார்பில் தலா 40 நட்சத்திர பேச்சாளர்களை பிரச்சாரங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. திமுக சார்பில் முதலமைச்சர் MK Stalin, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நடிகர் கமலஹாசன், திண்டுக்கல் லியோனி ஆகியோரும் திமுகவிற்கு ஆதரவாக களமிறங்க உள்ளனர். அதிமுக சார்பில் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த நிர்வாகிகள் SP வேலுமணி, உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இணையமைச்சர் L Murugan, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பிரச்சாரம் செய்ய உள்ளனர். இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி மற்றும் மதிமுக சார்பில் தலா 20 நட்சத்திர பேச்சாளர்களை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளது. வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர்களது குரலாக ஒலிக்கும் நட்சத்திர பேச்சாளர்களின் பிரச்சாரம் இந்த தேர்தலில் யாருக்கு எப்படி கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். DD தமிழ் செய்திகளுக்காக விஜய்.